ஆக்சுவலாக பாம்பு மேலே லைட் அடிச்சுட்டே இருந்தாலே அது வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நின்றும். அதுக்கப்புறம் குட்டி பாம்புனால பாய்சன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இது. ஸோ இந்த பாம்போட நேம் வந்து மென்ஷன் பண்ணுறேன், என்னோடய ஃப்ரெண்ட்டை தான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து அவன் எதாவது ஸ்னேக்லாம் பிடிப்பான், ஸோ ஜெஃப்ரி டேவிட்சன். ஸோ அவன்கிட்ட தான் அந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சு கேட்டேன். ஸோ பாம்போட நேம் வந்து உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக வந்து எந்த எல்லோரும் வந்து தப்பு பண்ணுற தப்பு வந்து பாம்பை அடிக்கிறது. ஸோ அது என்ன பண்ணுங்க, அதோட தான் நம்ம வீட்டை கட்டி இருக்கோம். ஸோ அதனால் அந்த பாம்பை அப்படியே தண்ணி அடித்து லைட்டாக குச்சி வச்சு நோட்டி நோட்டி அனுப்பிச்சிட்டேன். ஆனால் சின்ன பாம்பு வந்து விஷம் வந்து ரொம்ப ஜாஸ்தி, ஐ மீன் ஒரு ஃபுல் விஷத்தையும் நம்ம மேலே இது அப்ளை பண்ணிடும். ஸோ அதனால் வந்து பாம்போட வந்து குட்டி பாம்பு தானேன்ட்டு லேண்டானா நம்மளை போட்டுரும். ஸோ அது என்ன பாம்புன்னு நம்ம பார்த்துட்டு தான் நம்ம பிடிக்கணும். இது பார்க்க ஆனால் கொண்டா சாரி மலைப்பாம்புன்னு நினச்சோம். சார் மலைப்பாம்பு இல்லை, அந்த பாம்போட நேம் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். ஆனால் க்யூட்டாக இருந்துச்சு பார்க்க, எனக்கே அது பிடிக்கணும் போல இருந்துச்சு. ஸோ அது சரி வேண்டாம், அது டிஸ்டர்ப் பண்ணாங்கண்ணாட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே தண்ணி அடிச்சு விட்டோம். அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. அதை பார்க்க நடு நடுன்னு இருந்துச்சு, அந்த நாக்கு வெளியே தள்ளிகிட்டே இருந்துச்சு. அவங்க கொத்ததுக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படியே. அது